மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் அவர்கள், என்ன ஊடகங்களுக்கு கருத்து சொன்னார் என்று தெரியவில்லை. நீங்கள் என்னை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். திருமதி சசிகலா அவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்வதை பற்றி தலைமைக் கழகம் முடிவெடுக்கும் என்று அவர் சொன்னதாக நீங்கள் என்னிடத்தில் கேட்கிறீர்கள். ஒரு தெளிவான முடிவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எடுத்துவிட்டது. தலைமைக் கழகத்தில் கட்சி நிர்வாகிகள், தலைமைக் கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி திருமதி சசிகலா அவர்களை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்று தீர்மானமே போட்டாகிவிட்டது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட கழகமும் அவர்களாகவே முன்வந்து தலைமை கழகத்திற்கு தீர்மானம் போட்டு அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். அதில் மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்வதை பற்றியோ கேள்வியே எழவில்லை. அப்படி எழாத கேள்விக்கு அநேகமாக ஊடகங்கள் மீண்டும் அது வைத்த முற்றுப்புள்ளிக்கு நீங்கள் கமா போட்டு அதை நீட்டிக்கிறீர்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அது முடிந்த ஒன்று. அதோடு மட்டுமல்ல, திருமதி சசிகலாவை பற்றி ஆதரவாக பேசிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல நிர்வாகிகள் இந்த கட்சி கட்டுப்போர்ப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதில் அப்படி வெளியேற்றப்படுகின்ற அந்த கடிதத்தில் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்து போட்டு தான் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றிருக்கிறார்கள். நடைமுறை, ஒரு இயக்கத்தினுடைய நடைமுறை என்பது ஒரு முன்னெடுத்து வைத்தால் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டே செல்ல வேண்டும். அதுதான் இயக்கம். அதுபோல்தான் அதை தொடர்ந்துதான் இந்த இயக்கம் நடைபெறும். எந்த சூழ்நிலையிலும் திருமதி சசிகலா அவர்களை ஒரு கட்சி தீர்மானம் போட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தொண்டர்களும் ஏகமனதாக தீர்மானம் போட்ட ஒரு நிகழ்ச்சியை அநேகமாக ஊடகங்கள் தயவு செய்து நீங்கள் அதற்கு கமா கொடுக்காதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. அவ்வளோ ஒரு பக்குவமான பேச்சு. இது எங்களுடைய அரசு அல்ல, நம்முடைய அரசு என்று சொன்னார். வாக்களிக்காத மக்களும் எதிர்காலத்தில் வாக்களிப்பார்கள் என்று சொன்னார். எதிர்கட்சியில் இருக்கின்றவர்களும் எங்களை பாராட்டுவார்கள் என்று சொன்னார். நாங்களும் பாராட்ட வேண்டும் என்று அப்பொழுது நினைத்தோம். காரணம், அவருடைய பேச்சு அப்படி இருந்தது. ஆனால் செயலுக்கு வருகின்ற பொழுது நேர் எதிர்மாறாக இருக்கிறது. சென்னை மாநகராட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நடந்து கொண்டதோ அதில் ஒரு விழுக்காடுகள் கூட குறையாமல் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கிறது. ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முகத்தை வைத்துக் கொண்டு மக்களை சந்திக்கிறார். ஒரு முகம் சட்டமன்றத்தில் பேசின முகம், இன்னொரு முகம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்த கொண்ட விதம். இப்படி ரெண்டு முகத்தோடு அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நல்ல முதலமைச்சர் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே முகமாக இருந்தால் நிச்சயமாக, ஏனென்றால் கொள்கையின் ரீதியாக சில நடவடிக்கைகள் போகின்ற பொழுது அந்த கொள்கையை எதிர்க்கின்றவர்கள் நிச்சயமாக பாதிப்பார்கள். அப்படி பாதிக்கின்ற பொழுது கவலைப்படாமல் தன் கொள்கையை வெற்றி பெற வேண்டும் என்று செல்கின்றவன் தான் ஒரு நல்ல தலைவன். அது அவருடைய தந்தையிடத்தில் இருந்தது. இவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இருந்தால் நல்லது, இல்லை என்று சொன்னால் அரசியல் ரீதியாக அவர் அடிபட்டு விடுவார்.